தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருடமும் இல்லாமல் புதுசாக ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. பட் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் இண்டியா கோட்டா எம்சிசிக்கு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது தான் நமக்கு வரும் ஒரு 5000 சம்திங் ஒரு அமௌண்ட்டோ வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் டைமில் பே பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது நமக்கு அது எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழகத்தில் இருக்கிற மெடிக்கல் கவுன்சிலிங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் கட்டவே இல்லை, ஆனால் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா நேற்று நமக்கு 6ஆம் தேதி முடிஞ்சது, 6ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க சாயந்தரம் 5 மணிக்குள்ளே. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ண யாருக்கும் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கேட்கல. அப்புறம் ஏன் வந்து அதை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்போ கட்ட வேண்டியது வரும், எப்போ நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க? ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக எல்லாரோட மனசிலும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது எதுக்காக வாங்குறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அரசாங்கத்திலே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் சீட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சீட்டு நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த சீட்டு கிடச்சி அந்த சீட்டை நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால், நாளைக்கு அந்த சீட்டுக்கு யாருமே வராமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காலேஜுக்கு அது ஒரு ட்ராபேக்காக அமையும், சரிங்களா? இது காலேஜுக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது, கவுன்சிலிங் நடத்துகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த சீட்டு வந்து இன்னொரு மாணவருக்கு கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் கட்டப்போகிற அமௌண்ட் வந்து நீங்கள் இதை ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஜாயின் பண்ணாமல் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை பிடிச்சிருவாங்க, திருப்பி தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வை நம்ம மாணவர்கள்கிட்ட கொண்டு வந்தால் தான் இவங்க வந்து கொஞ்சம் பொறுப்பாக வந்து அந்த அட்மிஷன் எடுத்துக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். இது ஒன்றும் புதுசு இல்லை, தமிழகத்துக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், ஆல் இண்டியா கோட்டாக்கு ஆல்ரெடி அது நடந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா? தமிழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது. இந்த 30,000 ரூபாய் அப்படின்றது யாருக்குன்னா, ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்ட வேண்டியது வருது. அதுவே நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 1,00,000 ரூபாய் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும். இது எப்போ கட்ட வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு ஒரு 500 தனியாக நீங்கள் பே பண்ணிட்டு தான் பண்ணுவீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் அப்போ தான் நீங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றத கட்ட வேண்டியது வரும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இப்போலாம் யாருமே கட்டியிருக்க மாட்டீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னவோ அதை மட்டும் தான் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ வேறு யாரும் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக கட்டியிருக்க மாட்டீங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங், அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உள்ளே வரீங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உள்ளே வரும்போது கவுன்சிலிங்கில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4.5 லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸு வருது. அது இல்லாமல் மற்ற ஃபீஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த ஃபீஸு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். அது எவ்வளோ அமௌண்ட்டு? ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டுக்கு, ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டுக்கு 30,000 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். 30,000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்ஸே உங்களுக்கு நகரும். சரி, இது நம்ம எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா கட்டி மேனேஜ்மெண்ட் சீட் எடுத்திருந்தாலும் சரி, அல்லது 30,000 ரூபா கட்டி நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் சீட் எடுத்திருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் தேர் இஸ் நோ செக்யூரிட்டி டெபாசிட். கவர்மெண்ட் காலேஜுக்கு எந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் தேவையில்லை. கவர்மெண்ட்டோட ஃபீஸ் இருக்கும் 13,610 ரூபா, அதை மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. கவர்மெண்ட் காலேஜை பற்றி நான் பேசலை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சீட், இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட் எடுத்துட்டாங்க, 30,000 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ 30,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணியாச்சு செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லிட்டு. ஸோ இது நமக்கு திரும்பி வருமா அப்படின்னா எப்போ வரும்? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே திரும்பி வரும். ரெண்டு கேட்டகரியில் கண்டிப்பாக திரும்பி வரும். ஸோ ஒன்று, எந்த ரவுண்டில் வேணால், அது ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கலாம், செகண்ட் ரவுண்டாக இருக்கலாம், தேர்ட் ரவுண்டாக இருக்கலாம், ஃபோர்த் ரவுண்டாக இருக்கலாம், எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஃபோர்த் ரவுண்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில்
எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அந்த 30,000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்து அந்த பணம் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா? அது வந்து எப்போது நீங்கள் ஏதோ ரவுண்டில் ஏதோ ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. கூட்டு கையில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு வழியாக கட்டியிருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டு திரும்ப போய் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். ஸோ அல்லது இங்கே டெபிட் கார்டு வழியாக கட்டியிருந்தீங்கன்னா டெபிட் கார்டு அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இது ஒன்று தான். சரிங்களா? ஒன்று முடிஞ்சுது. அதாவது காலேஜில் எந்த ரவுண்டாக இருந்தாலும் எந்த காலேஜாலும் ஜாயின் பண்ணவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. 4 ரவுண்டுலையுமே எனக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல சார், ஆனால் நான் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருந்தேன், எந்த சீட்டுமே எனக்கு கிடைக்கல, கடைசி வரைக்கும் எந்த ரவுண்டுலுமே சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் உங்கள் பணம் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா? ஒன்று. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க, அலாட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு கிடச்சிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பையும் வந்து உங்களுக்கு 30,000 திருப்பி கொடுத்துருவாங்க. இமீடியட்டாக கொடுத்துருவாங்களானா இமீடியட்டாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணலை, ஆனால் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க, ஆனால் சும்மா இருப்பீங்களா? செகண்ட் ரவுண்டில் போய் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண தான் போகிறீங்க. அப்படி செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அங்கே சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு திரும்ப அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை கொடுத்துருவாங்க. அல்லது தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அங்கே சீட் அலாட் ஆச்சுன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் தெரிஞ்சுக்கணும், எப்போ தரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு கிடச்சிது, ஜாயின் பண்ணலை, பிரச்சனை கிடையாது. ஆனால் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம், செகண்ட் ரவுண்டில் இருந்தே உங்களுக்கு சீட் அலாட் ஆகிட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா தான் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டை பிடித்தம் செய்யப்படும். அது 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, 30,000 ரூபாய் இருந்தாலும் சரி, அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்போது எந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு தவிர வேறு எந்த ரவுண்ட்லேயுமே காலேஜில் அதாவது சீட் அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டை பிடிச்சிக்குவாங்க. ஸோ இது ஒன்று தான் கண்டிஷன். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் ஜாயின் பண்ணலை அல்லது ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஜாயின் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட டைம்குள்ளே அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க, ரிசைன்மெண்ட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு சீட்டே வேண்டாம், நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குறிப்பு ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வெளியே வந்துட்டிங்கனாலும் உங்கள் அமௌண்ட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. ரைட்டுங்களா? ஸோ அப்பையும் வந்து பிடிச்சிப்பாங்க. அப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட்ன்றது நம்மளை பயமுறுத்துறதுக்காக கொடுக்கல, இது எதற்காகனா ஒரு சீட்டு கிடச்சுன்னா அந்த சீட்டை நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் மட்டும்தான் உண்டு, சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா பிரச்சனை இல்லைன்ற விஷயம் ஃபஸ்ட்டு ரவுண்டில் மட்டும்தான், வேறு எந்த ரவுண்ட்லேயுமே அந்த ஆப்ஷன் கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு தவிர எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆனாலும் கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணியே தீரணும். அப்படி ஜாயின் பண்ணலைன்னு சொன்னால் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் ஏன்னா பணம்ன்றது நமக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதை கொடுத்தா தான் மாணவர்கள் வந்து சில பேர்லாம் வந்து சும்மா ஜாயின் பண்ணுவாங்க, திரும்பி ரிசைன் பண்ணுவாங்க, அப்புறம் அடுத்த ரவுண்டு போகலான்னு வருவாங்க, இந்த மாதிரி ஒரு விளையாட்டான விஷயம் செய்கிற மாதிரிலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வேணாம், நான் அந்த காலேஜ் போகிறேன், இந்த காலேஜ் போகிறேன், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். இந்த ரீஅலாட்மெண்ட்ற விஷயத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. எப்போ ரீஅலாட்மெண்ட் ஆகும், நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அந்த ரீஅலாட்மெண்ட்ன்றது ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டு ஜாயின் பண்ண சீட்டு கிடச்சிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணலை, அல்லது சீட்டு கிடச்சிருக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வரீங்க, அடுத்த ரீஅலாட்மெண்ட் கேட்குறீங்க. அந்த ரீஅலாட்மெண்ட் கேட்கும்போது பிரச்சனை கிடையாது, ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது, உங்கள் அமௌண்ட்டு சேஃபாக இருக்கும். ஏன்னா வேறு ஏதோ ரவுண்டில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்க, அப்படி ஜாயின் பண்ணலைனா உங்களுக்கு திருப்பி ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. செகண்ட் ரவுண்ட்லேருந்து எல்லாமே பிரச்சனை தான், ஜாயின் பண்ணலைன்னா மட்டும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நம்ம அமௌண்ட் வந்து எப்போ கட்டணும் அப்படின்றதும், எப்போ கட்டணுன்றது அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எப்போ திருப்பி கிடைக்கும்ன்ற விஷயங்களை இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.